மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பார்த்து பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம டெக்கி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாலஜி பாட்னி இது எல்லாத்தையுமே ஈஸி சாம்பிள் மெட்டீரியல் போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே போட்டிருந்தா முதல் 5 பாடங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அது போட்டிருந்தா ஈஸி உயிரி தாவரவியல் அதாவது பயாலஜி பாட்னி இது ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம் போட்டிருந்தா சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க. சுவாலஜிக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே போட்டிருக்கேன். ஸோ அது சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உயிரி தாவரவியல் தமிழ் மீடியத்துக்கானது. ஸோ தமிழ் மீடியம் டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு இது அதாவது பயாலஜி பாட்னி அப்புறம் நீங்கள் பாட்னி பியூர் சயின்ஸ் குரூப் ரெண்டு மாணவர்களுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே பார்த்துக்கலாம் இதை ரெண்டு குரூப் மாணவர்களும். இது வந்து உங்களுக்கு வந்து சாம்பிள் தான். முதல் 5 பாடங்களுக்கான சாம்பிள் ஏற்கனவே நான் வீடியோக்கில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல் கைடு வேணால் 245 ரூபாய் வரும். உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸில் போய்ட்டு வாங்கிக்கலாம். இப்போதைக்கு எல்லா புக் ஷாப் ஸ்டேஷனரி ஷாப்ஸ்லையும் இது வந்து கிடைக்குது 245 ரூபாய்க்கு. அண்ட் இல்லைனா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்பெஷலிட்டியும் இருக்குது. இது வந்து முதல் 5 பாடங்களுக்கு இருக்குது. முதல் 5 பாடம் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த முதல் இடைத்தேர்வு அல்ல மாத தேர்வு அதுக்கப்புறம் வந்து காலாண்டு தேர்வு குவார்ட்டரி இந்த டெஸ்ட் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அதில் முதல் 5 பாடங்கள் கேட்பாங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிக்கலாம். வேறு கைட்ஸ் வந்து வந்து அப்டேட் பண்ணுறாங்க முதல் 5 பாடங்களுக்கு. பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருவாங்க, அதனால் ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகு 8 அதாவது அழகு 8 வந்து 5வது பாடம் தாவர திசு வளர்ப்பு. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த கைடில் இருக்கும் இப்போ இந்த PDFல. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம். பாடம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த பாடத்தோட புக் பேக் கொடுத்துருப்பாங்க, பயாலஜி பாட்னி அதாவது உயிரி தாவரவியல்ல. ஸோ புக் பேக் பார்த்தீங்கன்னா புக் பேக் வந்து புக்கு பின்னாடி வரிசையாக இருக்குது அப்படிங்கிறது இவங்களும் வரிசையாகவே கொடுத்துருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே அந்த செக்ஷன் ஆர்டர் படி 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அந்த செக்ஷன் படி பிரிச்சே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு சில வந்து மாறுபடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு புக் பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ புக் பேக்கை தொடர்ந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னல் காட்டுறேன். ஸோ இதை வந்து புக் பேக் வந்து எக்கச்சமாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் நம்மளாம் பார்த்து படிச்சுக்கிறது தான். ஸோ நம்மளுக்கு தெரியல இதே தான் இங்கே கேட்பாங்க, நீ இத்தனை வருஷம் படிச்சிருக்கோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுதி 2 அப்படின்னு கொடுத்துட்டு சரியான விடை. இது வந்து அடிஷ்னல் அதாவது கூடுதல் வினாக்கள். இதில் வந்து எல்லாமே அந்த ஆர்டர் படி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸு. ஸோ அதனை தொடர்ந்து நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா வந்து 2 மார்க்ஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த ஆர்டர் படியே வரிசையாக கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது வந்து எதுலேருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னா புக்கு உள்ளே இருந்தால் எல்லாமே புக்கில் இருந்தால் புக்கு உள்ளே இருந்த முக்கியமான நோட்ஸ் எல்லாத்தையுமே 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்காக ஜென்ரேட் பண்ணி போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா வந்து புக்கு உள்ளேருந்தால் மேக்ஸிமம் கேட்குறாங்க பயாலஜியில், அதுவும் சுவாலஜிலே அதிகமாக புக்கு உள்ளேருந்து கேட்பாங்க. பாட்னியும் நீங்கள் எதுக்கும் புக்கில் தான் பார்த்துக்கலாம். ஸோ இதில் 2 மார்க்ஸு புக் உள்ளேருந்து எடுத்தது தான் முக்கியமான நோட்ஸு. ஸோ இது 2 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு பாடத்துக்கு 20லேருந்து 30 இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 இருக்கும், 31 2 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மதிப்பெண்ணாக்கள் அதாவது 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 இருக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும். ஸோ இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 20 இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 20 3 மார்க்ஸ் இருக்குது, அதனை தொடர்ந்து 5 மதிப்பெண்ணாக்கள் அதாவது 5 மார்க்ஸு. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இது தேவையான இடங்களில் படம் கொடுத்துருப்பாங்க. ஸோ படம் பார்த்துக்கோங்க, படம் வந்து ஒரு ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க பென்சில் டிராயிங்கில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேவையான இடங்களில் படம் அப்புறம் வந்து நோட்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக எழுத வேண்டிய தேவையில்லை. ஏன்னா 5 மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால நோட்ஸ் வந்து சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்ருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா பாடத்துக்கும் சாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. முதல் 5 பாடங்கள் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் நம்ம பிளாகில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. அது எப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் போய்ட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு 10 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் தானாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 மார்க் தான், 5 மார்க் வந்து 15 தாண்டி போயிட்டு இருக்கு, 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாடத்துக்கும் இதே மாதிரி இருக்கும், முதல் 5 பாடங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முதல் இடைத்தேர்வுக்கும் காலாண்டு தேர்வுக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ போஸ்டிங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு தேங்க்ஸ் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் தேங்க்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்து இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நண்பர்கள் யார் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இது கொண்டு ஒரு நல்ல மெட்டீரியலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.